போயுள்ள இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான நீதியான நிலைத்து நிற்கக்கூடிய தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வடக்கு கிழக்கு இணைந்த சகல அதிகாரங்களுடன் பரவலாக்கப்பட்ட காணி போலீஸ் அதிகாரங்கள் உட்பட ஒரு சுயாட்சியை, சமஷ்டி முறையிலான ஒரு சுயாட்சியை பெற்றுக்கொள்வதற்காக இந்த நாட்டிலே 2015 ஜனவரி 8ஆம் தேதிக்கு முன்பு கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக கொடுங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த அந்த ராஜபக்ஷ ஆட்சியை மாற்றி ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்து ஒரு கூட்டாட்சி நடைபெறும் அளவிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்கட்சியாக எதிர்கட்சி தலைவரை கொண்டு இந்த பாராளுமன்றம் கூட்டாட்சி நடக்கும் இந்த பாராளுமன்றம் ஒரு அரசியல் சாசன சபையாக மாறி ஒரு புதிய யாப்பை இந்த நாட்டிற்கு கொடுப்பதற்காக எமது பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெறுவதற்காக எமது கூட்டமைப்பின் 2 முக்கியமான உறுப்பினர்களை தீர்வு பொதியை உருவாக்குவதற்கு யாப்பை உருவாக்குவதற்கான நடைமுறை வழிநடத்தல் குழுவிற்கு 2 உறுப்பினர்களை கொடுத்துக் கொண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களின் ஆணையை வேண்டி நிற்கின்றது. தமிழ் மக்கள் அனைவரும் தமிழ் மக்களின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பின் நிற்க வேண்டும். எமது ஒற்றுமையை நாங்கள் காட்ட வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்த 2 பிரதான பெரும்பான்மை கட்சிகளும் தமிழ் மக்களது வாக்குகளை பிரித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அமைப்பாளர்கள் என்று கூறிக்கொண்டு அவர்களுக்கு முகவர்களாக செயற்படும் சிலரை கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்து ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் வேட்பாளர்களாகவும் பட்டியல் வேட்பாளர்களாகவும் பொய்யான வேட்பாளர்களாகவும் நிறுத்தி தமிழ் மக்களின் வாக்குகளை பிரிப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலவீனப்படுத்துவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள்.